இப்போ அத லம்பிகா யோகம்னு நாக்குன்னு பேர், லம்பிகா யோகம்னு பேர் அவைகளுக்கு உண்டு. அப்படி இப்ப ஒரு பாம்புக்கு இறை இல்லைன்னு சொன்னா அது லம்பிகா யோகம் செய்ய ஆரம்பிக்கும். அது எவ்வளவு நாளானாலும் சரி, அதுக்கு பசியும் இருக்காது, அதனால சாபம் வராது. இந்த உண்மைய ஹரிச்சந்திர புராணத்தை எழுதின ஒரு ஆசிரியர், அதனால நான் அந்த புராணம் முழுக்க படிச்சேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க, அந்த ஒரு கவி மாத்திரம் எனக்கு தெரியும். அதுல அந்த சந்திரமதி புலம்புற மாதிரியாக ஒரு கவியில ஒரு அடி வரும். பனியால் நனைந்து வெயிலால் அலைந்து பசியால் அலைந்து உளவா அநியாய வெங்கண் அறவால் இறந்த அடிபாதமென்கள் அறியேன் என்றது அந்த அடி. பனியால நனைந்து வெயிலால உலர்ந்து பசியால அலைந்து சாவு வராத ஒரு பிராணியாக உள்ளது பாம்புன்னு சொல்றோம் சர்ப்பம். அந்த மாதிரி அது லம்பிகா யோகத்துல லம்பிகா யோகிகளுக்கெல்லாம் அது சித்தியானதுதான். அந்த இத அவ்வளவு பெரிய அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாலே இது அதுக்கு அது அவ்வளவு தேவையே இல்லை. சாதாரணமாக நாம் யா என்று சொல்றோம் பாருங்க, அந்த யா என்று சொல்ற போது அதுலயே ஒரு அளவு அந்த இடத்துல அழுத்தம் வருது. நீங்க யா என்று சொல்லி பார்த்தா, ஆனா இழு என்று சொன்னா முழு அளவு யோகத்தினுடைய தன்மையே வந்துடுதாங்க. வாழ்க என்ற போது அந்த இடத்துல அந்த சவுண்டு அழுத்தாத வாழ்க என்று வரவே வராது. ஆனா ஏதோ பழக்கத்தின் காரணமாக சில பேர் வாழ்க என்று சொல்ல முடியாத வாழ்க வாழ்கன்னுட்டு சொன்னாலும் கொஞ்சம் முன்ன வருது அவ்வளவுதான். அதாவது வாழ்க என்ற போது இது மேல இருக்கக்கூடிய பேலட்டு, இது நாக்கு. வாழ்க என்ற போது இங்க அழுத்துது இந்த சார்ட் பேலஸ்ல, வாழ்க என்ற போது இந்த நாக்கே போய் மேலப்பட்டு அழுத்துது இல்லையா. வாழ்க வாழ்க அந்த அடிநாக்கு அந்த ஒலிய மேல அழுத்து. அதனால ஒரு பெரிய ஒரு தெய்வீக ஆற்றல உடலுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அந்த இழு என்ற வார்த்தை உதவும். மொழி இல்ல, மொழி இல்ல. நம்ம தென்னாட்டிலேயே இருக்கக்கூடியவங்கள ரொம்ப பேர் வாழைப்பழம்னு சொல்ல வராது, வாழைப்பழம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் சொல்றேன், அது சிலருக்கு அந்த பதக்கத்தினால வருதுன்றது வர முடியல, மாத்தி கொஞ்சம் பயிற்சி பண்ணா வந்துடும். ஆனா அந்த மாதிரி வாழ்க வளமுடன் என்ற போது அந்த யா என்றதை அழுத்தி அவங்க நல்ல எண்ணத்தோட சொல்ற போது ஒரு பெரிய தெய்வீக ஆற்றலை முதல்ல நமக்கு உண்டாக்கி அதனுடைய அலைய மற்றவர்களுக்கு நினைக்கிற பாருங்க அவளுக்கும் உண்டாகும். அதனால அந்த இழு என்றது ஒரு சித்தர் சொல்றார் இந்த யாவினுடைய பெருமையை, வாழப்பழம் தின்றால் வாய்நோதும் என்று சொல்லி தாழப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. அந்த ரா என்ற அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த லம்பிகா யோகம் செய்தா வாய் நோதும் என்று சொல்லி நான் கீழ் நோக்கி சிற்றின்பத்திலேயே என்னுடைய சக்தியெல்லாம் வெளியிட்டுட்டேன். வாழைப்பழம் தின்றால் வாழைப்பழம் வாழை இல்லை, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. தாழைப்பழம் தின்று அதாவது சிற்றின்பத்துல குடும்ப வழக்கில ஈடுபட்டு நான் ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டேன்றாரு. அதற்கு சித்தர் மறுபடியும் சொல்றாரு, தாழப்பழம் தின்று சாகாமல் சாகவல்ல, அப்படியே குடும்பத்துல இருந்து கொண்டு சிற்றின்பத்துல இருந்து கொண்டு அப்படியே சாவாத இருக்கணும்னு சொன்னா தாழப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தாலாகாதா. அங்கேயே இருந்து கொண்டு இதுலயே இருந்து கொண்டு அந்த யோகமும் செய்து அந்த இடத்துல வேகமும் ஒரு அழுத்தமும் கொடுத்து கொண்டே இருந்தால் அதுதான் காயகல்பத்தை சொல்ற மேல ஜீவகாந்த சக்தி ஏற்ற போது அந்த ஒரு சக்தியை இருந்தால் சிற்றின்பத்திலையும் இருக்கலாம் குடும்பத்திலையும் இருக்கலாம், அதே நேரத்துல அது யோகமும் சக்தியாகும் என்றத சொல்ல வரக்கூடியவங்க வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி, தாழப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா என்ற கவிதை.